வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஒன்றியம் முத்துக்காடு என்கிற ஊராட்சியில் இருக்கிற வேங்கவியல் என்கிற அந்த சிற்றூரில் கடந்த டிசம்பர் மாதம் சில மனித மிருகங்களால் ஒடுக்கப்பட்ட மக்கள் வசிக்கிற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவுகளை மனங்களை அள்ளி கொட்டி அந்த சாதி வெறியை வெளிப்படுத்தினார்கள். இது உடனடியாக அங்கே இருக்கிற அந்த குடியிருப்பிலே வாழக்கூடிய அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு குழந்தைகள் பெரியவர்கள்லாம் பாதிக்கப்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்கிற பொழுது அந்த அவர்கள் குடிக்கிற நீரில் ஏதோ கலந்திருக்கிறது, அதை கொஞ்சம் ஆய்வு செய்யுங்கள் என்று மருத்துவர்கள் சொல்கிற பொழுது அங்கே இருக்கிற உள்ளூர் இளைஞர்கள் தண்ணி தொட்டியில் ஏறி பார்க்கிற பொழுது அதில் மனித மனங்கள் கொட்டப்பட்டிருக்கிறதை கண்டுபிடித்தார்கள். இது உடனடியாக காவல்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் செய்தி கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி சென்ற பொழுது நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக அந்த விஷயத்திலே அந்த மனித கழிவு கொட்டப்பட்டவருடைய வீரியத்தை புரிந்து உடனடியாக சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், உதவி கண்காணிப்பாளர், வருவாய்த்துறை அதிகாரிகள் அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு போய் ஆய்வு செய்து அங்கே அந்த மக்களுக்கெல்லாம் நிவாரணம் வழங்கி அதோடு கூடுதலாக அங்கே தேநீர் கடையில் இரட்டை கோழை இருக்கிறதையும் கண்டறிந்து அதேபோல் அங்கே இருக்கிற கோயிலிலே தலித் மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் நுழைய முடியாத அந்த கொடுமைகள்லாம் அறிந்து உடனடியாக அதற்கு ஒரு தீர்வு கண்டு பெரியாருடைய பேரை சொல்லக்கூடிய அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பெரியாருடைய ஒரு தொண்டராக மாவட்ட ஆட்சியர் என்பதையும் கடந்து ஒரு பெரியாருடைய தொண்டராக சமூக நிதியை காக்கிற ஒரு அதிகாரியாக நடந்து கொண்டார்கள். இது அனைவருக்கும் தெரியும். இந்த அவசர கால நிலை போல் அவர்கள் எடுத்த அந்த முடிவை தாங்க முடியாத சில விஷமிகள், சில கட்சிக்காரர்கள், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி, நாம் தமிழர் போன்ற கட்சி பொறுப்பாளர்கள் இந்த அரசின் மீது அவதூறு பரப்ப வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு பொய் பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். 26ஆம் தேதி தான் இதுபோல் இந்த மனங்கள் கொட்டப்பட்டது என்கிற செய்தி தெரியப்பட்டது. 26ஆம் தேதியே மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகள் குழுவோடு அங்கே சென்று எல்லா பிரச்சனையும் மேலும் இது வந்து வலுவடையாமல் எல்லா பிரச்சனையும் தீர்க்கிற வகையிலே அந்த முயற்சி எடுத்தார்கள். உள்ளூர் காவல்துறை சரிவராது என்று ஒரு காவல்துறை குழுவை மத்திய மண்டல காவல் அதிகாரி அவர்கள் காவல்துறை குழுவை போட்டார்கள். அது கூட போதாது என்று சொல்லி நேரடியாக முதலமைச்சருடைய பார்வையில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி என்கிற அந்த காவல் பிரிவுக்கு மாற்ற வேண்டுமென ஒட்டுமொத்த நல விரும்பிகளும் கேட்கிற பொழுது, அரசியல் கட்சிகளும் கேட்கிற பொழுது அதையும் இப்பொழுது சிபிசிஐடிக்கு மாற்றி அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு முனைப்பிலே இன்றைக்கு அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக இதில் மூக்கை நுழைக்காமல் தன்னுடைய சங் பரிவாரங்களை இதில் இழுத்துவிட்டு குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை போன்ற அந்த கட்சியில் செயல்பாட்டாளர்களை உண்மை கண்டறியும் குழு என்கிற ஒரு பொய் மூட்டைகளை கட்டி அவிழ்த்து விட்டு கொண்டு சமூக ஊடகத்தில் இருக்கிறார்கள். என்ன என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழக அரசு குற்றவாளிகளை காப்பாற்றுகிற நிலையில் இருக்கிறது என்று சொல்லி, அதே போல் எந்த கட்சியும் இந்த போராட்டங்களில் ஈடுபடவில்லை என்கிற பொய்யான குற்றச்சாட்டுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிய தலித் மக்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் ஓடோடி சென்று குரல் கொடுக்கக்கூடிய அண்ணன் திருமா அவர்கள் விடிந்தால் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு கொண்டாடக்கூடிய வேளையில் கூட கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி புதுக்கோட்டையில் ஆர்ப்பாட்டங்கள் செய்தார்கள். 10,000 மேற்பட்ட அந்த மக்கள் கலந்து கொண்டு சாதி சார்ந்து இல்லாமல் அனைத்து மக்களும் அந்த கொடுமையை கண்டிக்க வேண்டுமென அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குறிப்பாக இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக எடுத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அனைத்து தரப்பு மக்களும் இந்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டுமென சமூக ஊடகங்களிலே பதிவுகளை போட்டுக் கொண்டிருக்கிற பொழுது இந்த நாச்சியால் சுகந்தி என்கிற அந்த சமூக செயற்பாட்டாளர் என்று தன்னை பொய்யாக சொல்லிக்கொண்டு அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிடிஎம்மாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகளை பேசிக்கொண்டு தமிழ் தேசியம் பேசுகிறேன் என்று பேசிக்கொண்டு இங்கே வேங்கவையில் தேவையில்லாமல் அவர் நுழைந்து அரசாங்கத்திற்கும் அந்த அட்டுழியத்தை எதிர்த்து போராடக்கூடிய அத்தனை தலைவர்களையும் குறை சொல்லிக்கொண்டு பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த ஊராட்சி மன்ற தலைவர் முத்தையா என்பவர்
அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர், உண்மை கண்டறியும் குழு என்று சொல்லி வருபவர் அவர் அதிமுக என்றும், அதே போல ஒன்றிய குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த ஒன்றிய குழு உறுப்பினரும் சிதம்பரம் என்று நினைக்கிறேன், அவரும் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர். இரண்டு பேருக்குமான பணிப்போர் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்லக்கூடியவர், சமூக ஊடகங்களிலே அந்த ஒன்றிய குழு உறுப்பினரை தொடர்ச்சியாக திமுக திமுக என்ற அந்த பொய்யான தகவலை சொல்லிக் கொண்டிருப்பதெல்லாம் திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கிற தளபதி அவர்களுக்கு இந்த அரசுக்கும் கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு சின்ன புத்தி குறுகிய புத்தியோடு அவர் நடந்து கொண்டிருக்கிறார். அதை வெளியிலே நாம் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் இன்றைக்கு இந்த தகவலை உங்களிடத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். குறிப்பாக அந்த நாச்சியால் சுகந்தி என்கிற அந்த நாம் தமிழர் அந்த பொறுப்பாளர், உண்மை கண்டறியும் அந்த குழு என்கிற அந்த போர்வையிலே அங்கே தாழ்த்தப்பட்ட மக்களை கோயிலுக்குள்ளே விடாமல் தடுக்கிற அந்த கோயில், தனியாருக்கு சொந்தமான கோயில் என்கிற பொய்ப்பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். புதுக்கோட்டையின் அருகிலே உள்ள 15 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட தூரத்தில் உள்ள அந்த கிராமம், அந்த கோயில் முழுக்க முழுக்க ஒரு செட்டியார் பொதுவிலே அந்த 3 குடிமக்களும் அந்த அகமடியார், பறையர்குடி, அதே போல் வளையர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த முத்தரையர், இந்த 3 மக்களுக்குமாக அவர் சொந்த பணத்திலே கட்டி கொடுத்த அந்த கோயில். நான் என்ன சொல்கிறேன் என்றால், அந்த நாச்சியார் சுகந்திக்கு இது தனியார் கோயிலாக இருந்தால் கூட, ஒரு பேச்சுக்கு வைத்து கொண்டால் கூட, தனியார் கோயிலுக்குள்ளே சாமி கும்பிட செல்பவர்களை எப்படி தடுக்க முடியும், அது சாதியின் பேரை சொல்லி எப்படி தடுக்க முடியும், அது முழுக்க முழுக்க பொது கோயில். செட்டியார் என்பவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெருவாரியான நிலங்களை தனக்கு சொந்தமாக வைத்திருந்த ஒரு செட்டியார் சமூகத்தை சேர்ந்த அவர், இந்த மக்களுக்காக தன்னுடைய நிலங்கள் இங்கே இருக்கிறது, அதில் உழுபவர்கள்லாம் இந்த 3 சமுதாயத்து மக்கள் என்று இருப்பதால் அவர்களுக்காக தன் சொந்த பணத்திலே கட்டி கொடுத்த பொது கோயில். இதை வந்து அந்த ஊர் மக்களே பல ஊடகங்களுக்கு பேட்டியாக சொல்கிறார்கள். இதை வந்து மறுத்து, இதை வந்து திட்டமிட்டு, இந்த மக்களை வந்து அசிங்கப்படுத்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு அந்த கோயிலை, அது வந்து தனியாருக்கு சொந்தமான கோயில், அது வந்து அங்கே இருக்கக்கூடிய அகமடியர்களுக்கு சொந்தமான கோயில் என்று பொய்யான ஒரு பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக வைக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை வைத்து அவர் என்ன சொல்ல நினைக்கிறார் என்று சொன்னால், ஒட்டுமொத்த தலித் மக்களை குற்றம் சாட்டுவதற்காக தனியார் கோயிலிலே வந்து இவர்கள் நுழைவதற்கு முயற்சித்தார்கள் என்று ஒட்டுமொத்த தலித் மக்களை வந்து கேவலப்படுத்துவதற்காக, அசிங்கப்படுத்துவதற்காக தொடர்ச்சியாக அதை செய்கிறார். நான் என்ன கேட்கிறேன் என்றால், அது பிற தனியார் வசம் இருக்கிற கோயிலாக இருந்தால் கூட சாமி கும்பிடுவதை எது தடுக்கிறது என்கிற கேள்வி எழுமல்லவா? அதை தான் நான் கேட்கிறேன். இதாகவே அவர் சொல்லுகிற அந்த தனியாருக்கு சொந்தமான கோயில் என்பது முழுக்க முழுக்க பொய்யான ஒரு தகவல். ஆகவே இந்த வேங்கவயல் பிரச்சனையை வைத்து, வேங்கவயலில் நடந்திருக்கிற அந்த கொடுமை என்பது இந்த மனித சமுதாயமே வந்து கண்டிக்கக்கூடிய அந்த ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வு. இதை வந்து ஒட்டுமொத்த சமுதாயமும் எதிர்க்கிறார்கள். இங்கே இருக்கிற புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற, இன்னும் உலகம் முழுக்க இருக்கிற ஒட்டுமொத்த தமிழர்களுமே அதை எதிர்க்கிறார்கள். குற்றவாளி விரைவிலே நம்முடைய திராவிட மாடல் அரசு, இன்றைக்கு வந்து அனைத்து தரப்பு மக்களுக்குமான அரசாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற, பெரியாரினுடைய சமூக நிதியை தூக்கி பிடிக்கக்கூடிய அரசாக நடந்து கொண்டிருக்கிற நம்முடைய முதலமைச்சர்கள் அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிற அந்த வழக்கு, ஒட்டுமொத்த வந்து மக்களின் எதிர்பார்ப்போடு அந்த குற்றவாளி விரைவில் கைது செய்யப்படுவார்கள், பதட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற சில சமூக விரோதிகள் உண்மையை கண்டறியும் குழு என்று பொய்களை, பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுகிற அந்த செய்திகளை தயவு கூர்ந்து நம்ப வேண்டாம் என வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.